அலைக்கும் வெல்கம் டு முஜாஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி உங்களுக்கு சிக்கன் கிரேவி பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி பரோட்டா சப்பாத்தி பிரியாணி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன் இந்த கிரேவிக்கு வந்து எண்ணெய் நெய் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நான் அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆனோன்னே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு துண்டு நான் எடுத்து போட்டிருக்கிறேன் இதை நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இது புரிஞ்சோடனே நான் ஒரு ரெண்டு பல்லாரி எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய பல்லாரியை ரெண்டு எடுத்துருக்குறேன் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க ஏன்னா இது கிரேவி அதிகமாக வேணும் அதனால தான் நான் பச்சை மிளகா நாலு ஆட் பண்ணியிருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு இது வதங்கினாவே போதும் ரொம்ப நேரம் இது வதங்கணுலாம் கிடையாது வரீங்க எண்ணெயிலே தான் இதுக்கு அதிகமாக நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் நம்ம அதிகமாக இதுக்கு தண்ணி ஆட் பண்ண மாட்டோம் எண்ணெயிலே தான் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் அதில் அப்படி செஞ்சால் தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க வதங்க இஞ்சி பூண்டு வாட போனால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்திருக்கிறேன் அதிகமாக இதுக்கு சேர்க்க வேணாம் ஏன்னா இனிப்பு டேஸ்ட்டு மாதிரி வந்துடும் அதனால் ஒரு தக்காளி போதும் அதுலேயே கொஞ்சோண்டு மல்லிகட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் அதுங்க என்ன அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் என்ன வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் அதிகமாக நான் சேர்க்கலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன் நான் இதில் வந்து நான் அரைச்ச மசாலா செலை சேர்க்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே உரப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து சிக்கனை வந்து எடுத்து வச்சு சிக்கன் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் சேர்க்குறேன் நான் ஃபுல்லாக கீரை விட்டு சேருங்க அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா இறங்கும் சிக்கனை வந்து நம்ம எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம் தான் நான் அதிகமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு அதிகமாக கொலஸ்ட்ரால் சேராது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பை போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே சேர்த்தா தான் உப்பு நல்லா அப்சர்வ் ஆகும் நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா உப்பு நல்லா டேஸ்ட்டு தெரியாது உள்ளக்கெல்லாம் சிக்கனில் இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்க்குறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன் இது போட்டு நல்லா கிண்டி விடலாம் நல்லா கிண்டி விட்ருங்க மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் மசாலா தண்ணி நிறையா விட்ருக்குது நான் தண்ணியை ஆட் பண்ணல ஆனால் சிக்கனில் உள்ள தண்ணி தான் நிறையா வந்திருக்குது இது இதுலேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்க கிரேவி நிறையா இருக்குது இதில் வந்து நான் மசாலா வந்து அரைச்ச மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு ஜீரகம் மல்லி எல்லாம் சேர்த்து வந்து சேரிக்கிறது வ இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மசாலா தான் இதுக்கு மெயின் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன் நான் போடுறேன் நான் அந்த மசாலா இதுக்கெலாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் நம்ம மசாலா எல்லாமே நம்ம இதில் கம்மியாக தான் போட்டிருக்கிறோம் ஏன்னா அந்த மசா அரைச்ச மசாலா போடுறதுனால மற்ற மசாலாலாம் நம்ம கம்மியாக சேர்த்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கிரேவிக்கு நம்ம வந்து தேங்காய்லாம் ஆட் பண்ணவே இல்லை இதில் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மசாலா போட வேண்டியது தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றினா கூட இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை கொதிக்க விடுங்க இப்பயே கொஞ்சம் பிரிஞ்சிருக்குது ஆனால் நல்லா பிரிஞ்சு வரணும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்துருக்குது எண்ணெய் அப்படியே மேலே மிதக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருச்சு நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்குது பாருங்க கலரே நல்லா பார்க்கவே அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்